வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா அக்டோபர் 29 ஃப்ரைடே. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 39,500 ரேஞ்ச் கிட்ட ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9:50 ஆகுது. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. அதனால் கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலர் ஓப்பன் ஆகிட்டு பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. பை அட் 39,494. ஸோ இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்ட்டு அதோட சேர்த்துட்டு நமக்கு கேண்டிலுடைய கலர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஓப்பன் ஆகும். பையிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிச்சு. அந்த பையிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் ஆல் கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். அதே இப்போ செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னா கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு அந்த செல்லிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் ஆல் கேண்டில்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்கும். ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஓகே க்ரீன் கலர் கேண்டில் பையிங் ட்ரெண்ட். ஸோ என்ட்ரி பாயிண்ட் எடுத்தால் பை அட் 39,494. ஸோ இந்த பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்து மேலே ரெண்டு க்ரீன் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இப்போ நமக்கு 39,494.80 வந்திருக்க அந்த பைக் கால் ஃபஸ்ட் டார்கெட்டான 39,593. ஸோ பார்த்தீங்கன்னா 99 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் வந்து ஷோ பண்ணுது. அந்த 99 பாயிண்ட் ரீச் அவுட் ஆகுதா அப்படின்றத தான் இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். கால் ஜென்ரேட் ஆகி ஒரு 1 மினிட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்திருக்க ஒரு ஃபஸ்ட் ஃப்ரெஷ்ஷான காலே இந்த பைக் கால் தான். இந்த பைக் கால் எப்படி ஒர்க் அவுட்டான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:55. கால் ஜென்ரேட் ஆகி 5 மினிட்ஸில் நமக்கு பைக் கால் பார்த்தீங்கன்னா டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இப்போ ஜஸ்ட் ஒரு 1 மினிட் பேக் கூட பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போச்சு. இப்போ சடனாக மார்க்கெட் ஒரு மூவ்மெண்ட், அந்த மூவ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 39,600 ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு 120 பாயிண்ட்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட்டில் பைக்கால் ஜெனரேட் ஆகி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 39,500 கால் ஆப்ஷன். ஸோ இந்த கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 9:57 பை கால் வந்திருக்கு. வந்தது பார்த்தீங்கன்னா நல்லா 1,080 மேலே ட்ரேடிங் வந்து போயிருக்கு. மந்த் அண்ட் ஆப்ஷன்றனால உங்களுக்கு பார்க்குறக்கு ப்ரீமியம் ஹெவியாக வந்து தெரியுது. ஸோ மீன்வைல் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஆல்ரெடி செகண்ட் டார்கெட் வரைக்கும் போயிருக்கு. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 120 பாயிண்ட்ஸ் மேலே கிடச்சிருக்கு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட்டில் பை கால் ஜெனரேட் ஆகி இன்றைக்கி டேயில் பார்த்தீங்கன்னா நமக்கு டார்கெட்ஸ் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாயின் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி தான் பார்க்க போகிறீங்க. கேண்டிலுடைய கலர் வச்சு மார்க்கெட் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாயின்னு மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.